எப்படியும் அவனை விடுவிக்க கூடாது. வாய் இங்கே சூத்து இங்கே தாய்மடையா காடகத்திலே இருக்கின்றான். ஆமாம், இடையன் போல் இருக்கின்றான் இருக்கின்றான். இந்த காடகத்திலே மாடுமைப்பன் போல் தெரிகிறது. ஒருவேளை இவனை கேட்டறிந்தால் யாரென்ற விஷயம் தெரியுமோ? கண்டிப்பாக. அப்படியா? சீக்கிரம் வேற என்ற விஷயத்தை கேட்டறிந்துவான். தம்பி, உன் பேர் என்னடா? யார் கேட்டது? எங்க ஐயா கேட்டு. ஐயா, நம்ம பேர் ரகசி போயிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணப்போ? கஷ்டப்படுத்தாச்சு வந்துக்கிறாப்ல 2,100 ரூபாய் வச்சு குத்தமும் நம்மளுக்கு. இது எவ்வளவு சொன்ன? 350 ரூபாய். இது 600 ரூபாய். இப்ப எவ்வளவு போவோம்? 350 ரூபாய் தான் போவோம். பழிக்கு பழி சொல்லலாம். பழிக்கு பழி
ரத்தத்திற்கு ரத்தம், ரத்தம் கொலைக்கு கொலை. கொலை என் தாயாதிகளை கொன்ற இவள் நேரிலே அகப்பட்டு விட்டான். தேடிய மருந்து காலிலே சிக்கிக் கொண்டது. ஆமா, இவளை விடலாமா? விடக்கூடாது. ஒழுங்கு மரியாதையாக உன்னுடைய மனைவி அந்த பூமாதேவி எங்கிருக்கலாம் என்று சொல்லிவிட்டால் உனக்கு உயிர் பிரச்சனை. ஏழே, இப்பொழுது கூட ஒன்று கெட்டு விடுவதை என் பார்க்கலை விழுந்து நான் செய்தது நாராயணா கோவிந்தா, நான் செய்தது தவறு என்று மன்னிப்பு கேட்டது உனக்கு உயிர் பூமாதேவியின் மூலமாக இவனை வந்தடைந்தோம். இருந்தாலும் இவன் பாதத்தை சுற்றால் எனக்கு உயிர் பிச்சையா? பார்த்தாயடா அவனின் பலம், அவனின் வீரம். அவன் கூட இருந்திருக்கலாம். ஒரு உதவி செய்ய வேண்டாமா? அவனை அடியோ தொண்டமாக அடிக்கின்றான். இவ்வளவு நேரம் கூப்பிட்டோம், அவன் வந்து எழுதுல பெரியம்மான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எழுதுறான். என்ன பண்றது? அவன் உங்களையும் மதித்தான்.